ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் இருந்தாலும், அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் இருந்தாலும், நல்ல கேப்டன்சி பண்ணாலுமே கூட, என்ன இருந்தாலும் வந்து தலை தோனிக்கு ஈடிணை வந்து ஆக முடியாது. ஏன்னா தோனி வந்து எல்லா பிளேயர்ஸையுமே வந்து பயன்படுத்துவார். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து ரோஹித்டு விராட் கோலிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சரியாக ஆடலை அப்படின்னா அவங்கள வந்து டீம்லேருந்து தூக்கிறதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்களே தவிர, அவங்கள வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பெருசாக யோசிக்கிறது கிடையாது. அந்த வகையில் தோனி கேப்டனாக இருந்தப்போ நல்ல ஃபார்மில் இருந்து நல்ல ஒரு நட்சத்திர வீரராக இருந்த ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் வந்து முதலாவது ஆள் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். கடந்த T20 உலகக்கோப்பை 2022 தொடரில் விளையாடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து கடுமையாக பயிற்சி பண்ணிட்டு வந்தார். அவருடைய ஆசையும் வந்து நிறைவேறிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரில் வந்து திரும்ப வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். இனிமேல் தினேஷ் கார்த்திக் வந்து ஃபார்முக்கு வந்து அதிரடி காட்டுறது அப்படிங்கிறதுலாம் முடியாத ஒரு காரியம். ஏன்னா இவருக்கு வயசு வந்து 38 ஆயிடுச்சு. இது வரைக்கும் வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து 9.5% 1752 ரன்களையும், T20 போட்டியில் 686 ரன்களையும் வந்து அடிச்சிருக்காரு. அதனால் கூடிய விரைவில் வந்து அஃபீஷியலாக தினேஷ் கார்த்திக் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா. மூத்த முழு நேர வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா இனிமேல் இந்திய அணிக்கு வந்து திரும்புறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்குது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 ஃபைனலில் கூட பார்த்தீங்கன்னா இவரை வந்து தேர்வு பண்ணலை. இவருக்கு வயசு வந்து 34 ஆயிருச்சு. இது வரைக்கும் 105 டெஸ்ட் போட்டியில் ஆடி 311 விக்கெட்ஸ் வந்து வீழ்த்தியிருக்காரு. 80 ஒரு நாள் போட்டியில் ஆடி 115 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இனிமேல் இவரை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வந்து தற்போதைய இந்திய அணியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஷமி, பும்ரா வந்து இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆடலை அப்படின்னாலுமே கூட உனத்கட்டு, சிராஜ், முகேஷ்குமார் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து இஷாந்த் சர்மா அன்னைக்கு திரும்புறதுங்கிறது கஷ்டம். பட் தோனி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சகட்ட ஒரு நட்சத்திர வீரராக சம ஃபார்மில் வந்து இஷாந்த் சர்மா இருந்தார். தோனி அந்த மாதிரி வந்து பயன்படுத்தினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா தோனியோட வந்து செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம், கேதர் ஜாதவ். தோனி இருந்தப்போ ராஜா மாதிரி வந்து இருந்தார். மகாராஷ்டிராவை சேர்ந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவ் வந்து இது வரைக்கும் 73 ஒரு நாள் போட்டியில் ஆடிருக்காரு. 9 T20 வந்து ஆடிருக்காரு. ஐபிஎல்ல சிஎஸ்கேல வந்து ஆடினாரு. இவர் வந்து சொதப்பினாலுமே கூட இவருக்கு வந்து தலை தோனி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வந்து சப்போர்ட் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கு பிறகு எந்த ஒரு அணியுமே இவர் வந்து எடுக்கலை, எடுத்தாலும் வாய்ப்பும் கொடுக்கல. இப்போ திடீர்னு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா கடந்த சீசனில் இவரை வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்த இவரை திடீர்னு வந்து டீமில் வந்து எடுத்தாங்க. ஒரு சில வாய்ப்பும் வந்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அந்த வாய்ப்பெல்லாம் வந்து கேதர் ஜாதவ் சரியாக பயன்படுத்திக்கல. இவருக்கும் வந்து வயசாயிருச்சு. ஸோ அதனால் இனிமேல் கேதர் ஜாதவ் வந்து ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடியாத ஒரு காரியம். இப்போ வரைக்கும் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து கேதர் ஜாதவ் வந்து கொடுக்கல. ஐபிஎல்ல வந்து ஆடிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் வந்து கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் உட்பட எல்லா தொடரில் இருந்தும் இவர் வந்து ஓய்வு வாங்கிடுவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. நன்றி.